காரணமாக பல இடங்கள்ல பல பகுதிகள் நின்று மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுரை மாநகர் பகுதியில இந்த தொற்று பாதிக்கப்பட்டவங்கல இருக்க தெருக்கள் எல்லாமே இன்று முதல் மூடப்படும் அப்படின்னு மதுரை மாநகராட்சி ஆணையர் தெரிவிச்சிருக்காரு. தமிழகம் முழுக்க கொரோனா தொற்று வேகமா பரவி வருது. கடந்த முறை ஒரு நாள் பாதிப்பு 7000 தாண்டாத நிலையில் இரண்டாவது அலையோட பாதிப்பு இப்ப தினசரி பாதிப்பா 4000 நெருங்கிருச்சு. அதனாலதான் தடுப்பு நடவடிக்கைகளை எல்லாமே தமிழக அரசு தீவிரப்படுத்தி வராங்க. தேர்தல் காரணமா கொரோனா பாதிப்புகளுக்கு அதிரடி நடவடிக்கை எடுக்காத நிலையில இனி நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே முழு முடக்கம் அமல்ல இருக்க நிலையில அரசு நோய் பாதிப்பு இருக்கிற இடங்கள்ல நிறைய கட்டுப்பாடுகள் தடுப்பு நடவடிக்கைகள் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில மதுரை மாநகராட்சி பகுதிகளில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கிற வகையில மாநகராட்சி ஆணையர் விசாகன் உத்தரவிட்டிருக்காரு. அதுபடி இன்று முதல் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்ட முதல் 20 வார்டுகளை தேர்ந்தெடுத்து கொரோனா பரிசோதனை முகாம்களை அதிகரிக்கவும் தொற்று பாதிக்கப்பட்ட தெருக்களை ஏற்கனவே பின்பற்றப்படும் வழிகாட்டு நெறிமுறைகள் படி எல்லாமே செய்யவும் முடிவெடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அத்தியாவசிய பொருட்கள் வழங்குதல், கபசுர குடிநீர் வழங்குதல் போன்ற பல பணிகளை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டிருக்காங்களா. பொதுமக்கள் வெளியில் செல்லும் போது பொது இடங்கள்ல முகக்கவசம் அணிங்கணும், அப்புறம் எல்லாரையும் கண்காணிக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லியிருக்காங்களா. பல இடங்கள்ல தொற்றோட எண்ணிக்கை இப்ப நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. ஒரு பக்கம் ரொம்பவே அச்சத்தை கொடுக்குது. பல பக்கம் தொற்று வந்துட்டு அதிகரித்து வரதுனால ஒவ்வொரு இடங்கள்லயும் தனிப்பட்ட கட்டுப்பாடுகளை போட்டுட்டு வராங்க. அந்த வகையில தொற்று பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இன்னைக்கு வந்து கட்டுப்பாடுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா இன்றிலிருந்தே மதுரையில பல கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பல இடங்கள்ல தொற்றோட பாதிப்பு அதிகரித்து வருதுனால இன்னைக்கு ஆலோசனை எல்லாம் பண்ண இருக்காங்க. அதுல இன்னும் கட்டுப்பாடுகள் எல்லாம் வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுது. முழு ஊரடங்குக்கு வாய்ப்பு கிடையாது, ஆனா மினி ஊரடங்குக்கு வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவுல கொரோனா பரவி வருதோ அந்தந்த பகுதிகளுக்கும் அந்தந்த மாவட்டங்களுக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. நிறைய அளவுல வந்து வெளியில தனியார் நிறுவனங்கள்ல வேலைக்கு போற எல்லாருக்கும் வந்து அதிக அளவுல வீட்டில் இருந்து எல்லாரும் பணிபுரியிற வகையில அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்படும். அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. போக்குவரத்துல சில கட்டுப்பாடுகள், அதாவது எல்லாரும் மாஸ்க் எல்லாம் போடுங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பொது இடங்கள்ல கண்டிப்பா எல்லாரும் மாஸ்க் போட்டுதான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு கண்டிப்பா கொண்டு வருவாங்க. இப்ப வெளியில வந்து நிறைய இடங்கள்ல மாஸ்க் யாருமே போடுறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் கொரோனா தொற்று அதிகமா பரவுது. இந்த கட்டுப்பாடுகள் கட்டாயப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்படி மாஸ்க் போடுங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இப்ப எழுந்திருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.